சிந்த காரியங்கள் என்று சொல்லத்தக்கதாக ஏராளம் இருக்கிறது. லண்டன் மியூசியத்தில் காணப்படுகிற கோஹினூர் வைரம் விசேஷித்தது என்று சொல்லி சொல்லுகிறார். அதே போல விசேஷித்த கட்டுமான காரியங்களை நாம் பார்ப்போமானால் டெல்லி ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை சொல்கிறார். இன்னும் எத்தனையோ விசேஷமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். மனுஷர்களை நாம் பார்ப்போமானால் ஏதாவது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்களை விசேஷித்தவர்களாய் அவர்கள் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியாகிரகத்தின் மூலமாய் தேசத்திற்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தபடியினாலே அவரை விசேஷித்த ஒருவராக நம்முடைய தேசம் கொண்டாடி கொண்டு வருகிறது. இதை நான் ஒரு காலத்தை குறிச்சுகிறேன். உலகத்திலேயே விசேஷமான ஒரு நாடு ஒன்று உண்டானால் எந்த நாடா இருக்கும்? விசேஷித்த நாடு தெரியுமா? சின்ன நாடு, ஆசியா கண்டத்திலேயே காணப்படும் ஒரு சிறிய நாடு இஸ்ரேல் தேசம்தான். இஸ்ரேல் தேசம்தான் உலகத்திலேயே சிறந்த நாடு என்று அழைக்கப்படுகிறது. ஏன் சொன்னால் பெரும்பகுதியான அந்த தேசத்தின் இடங்கள் எல்லாம் வனாந்திரமாய் காணப்படுகிற பகுதிகள். ஆனால் அவர்கள் எல்லாம் 1947 வருஷத்துக்கு பிறகு சோலைவனமாய் மாறிவிட்டிருக்கிறது. அதுக்கு மழை அதிகமாய் பெய்யாது, பனிதான் அதிகமாக பெய்யும். பனியின் மூலமாகவே ஏராளமான ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் உலகத்திலே கொடுக்கப்படுகிற மிக சிறந்த பரிசு என்ன தெரியுமா? என்ன பரிசு? விசேஷத்தோடு கொடுக்கிற ஒரு பரிசு ஒன்று உண்டு. வருஷ வருஷம் கொடுப்பாங்க நோபல் பரிசு. அந்த நோபல் பரிசு இஸ்ரேல் தேசம் எத்தனை வாங்கியிருக்கீங்களா? 89 வாங்கியிருக்கு. ஒரு தேசம் இல்லை, பக்கத்துல கூட நிற்க முடியாது. 89 தடவை 89 பேர் நோபல் பரிசு என்ன செய்திருக்கிறார்கள்? தட்டி சென்றிருக்கிறார்கள். அப்படியானால் அந்த தேசம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொண்டவர்கள். நல்ல கவனிங்க, சினிமாவை பார்க்க மாட்டார்கள், கடியாட்டுகள் கிடையாது. பிள்ளை பிறந்த பிள்ளை வயிற்று இருக்கும் போது தானே அங்கே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கணக்கு பாடங்கள் அதிகமாயிருக்கு. அதை அந்த கற்பிணி பெண் கேட்கும் போது வயிற்று குழந்தையும் கேட்கத்தக்கதாக செய்வார். கற்பத்தில் இருக்கும் போதே அந்த பிள்ளை அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு விசேஷித்த தேசம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் அந்த தேசத்தை அதிகமாக என்ன செய்கிறார்? நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் பிறந்த தேசம் அந்த தேசத்தில் பெத்லகேமிலே அவர் பிறந்தபடியினாலே அந்த தேசம் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க காரணமாக இருக்கிறது. இந்த காலை வழியில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:6 முதல் வசனம் விதமாய் சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரோ இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்தே நீ என்னுடையவன்,
நீ தண்ணீர் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யாருடையவன்? என்னுடையவன். கர்த்தருடைய ஜனங்கள் யாரோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விசேஷப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நன்றாய் கவனிப்போ. கர்த்தர் எதிலெல்லாம் விசேஷப்படுத்துகிறார்? உபாகமத்தின் புஸ்தகம் 26:19 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 26:19, நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு கர்த்தராகிய எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று நான் இன்று உனக்கு என்ன செய்கிறேன்? கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்ன செய்வேன்? சிறந்திருக்க பண்ணுவேன். ஏன்? அதே வசனம் பதில் சொல்லுகிறது, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அருமையானவர்களே, நாம் பரிசுத்த ஜனமாய் காணப்படுகிறபடியினாலே கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விசேஷித்தவனாய் வைப்பேன். கடைசி வசனம் வார்த்தை என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். யார் பரிசுத்தர்களோ, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறார்களோ, பரிசுத்த நடக்கையிலே ஜீவிக்கிறார்களோ, தங்களை பரிசுத்தமாய் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படிக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். நல்ல கவனிங்க, விசேஷித்தவனாய் கர்த்தர் மாற்றி அவருடைய வாழ்க்கையில செய்கிற நன்மை என்ன? அருமையானவர்களே, மனுஷன் விசேஷமானவன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், மிருகங்களுக்கு 5 அறிவு தான் இருக்கிறது, ஆனால் மனுஷனோ 6 அறிவு படைத்தவன் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு மனுஷன் மிருகத்தை விட கேவலமாய் நடந்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு 6 அறிவு இருக்கா 5 அறிவு இருக்கானே தெரியல, இல்லை 3வது அறிவுக்குள்ள போயிட்டானான்னு தெரியல. அவ்வளவு மோசமாய் இன்றைக்கு தேசத்தின் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று, தேவன் நம்மை விசேஷித்தவனாய் மாற்றுவதற்கு சில நன்மையான காரியங்களை நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். எதிலே நம்மை விசேஷித்தவளாய் வைக்கிறார்? முதலாவது கர்த்தருடைய வசனத்தை சற்று சிந்திப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33:16 நான் வாசிக்கலாம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். பக்தனாகிய மோசே இப்பொழுது கர்த்தரை பார்த்து அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. நல்ல கவனிப்போம், ஜனங்கள் பாவம் செய்தார்கள். பாவத்திற்கு உட்பட்டதான காரியத்தை நடப்பித்த போது அதற்குரிய தண்டனையும் அவர்களுக்கு கிடைத்தது. இப்பொழுது மோசே கர்த்தரை பார்த்து கெஞ்சுகிறார். இவ்விதமாய் வசனத்தில் பாருங்கள், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார், உம்முடைய கண்களில் எனக்கு இப்போது கிடைத்ததானால், கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும்
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்குத்தான் கர்த்தர் சொன்ன பதில் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், 14 வசனத்தில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன். ஆனால் மோசே கர்த்தரை பார்த்து இவ்விதமாய் கேட்கிறான், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோட என்ன செய்வதால், வருவதால் அல்லவா? கர்த்தருடைய ஜனமே நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மோடு கூட வந்தால்தான் நாம் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். நான் இது இவ்விதமாய் சொல்லுகிறேன், தேவ சமூகம் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட வருமானால்தான் நாம் இந்த உலகத்தில் விசேஷமானவர்கள் என்று மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாம் விசேஷமானவர்கள் அல்ல. தேவ சமூகம் அவர்களோடு கூட சென்றது. தேவ பிரசன்னம் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய சபைகளில வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறதா, சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் மாத்திரம் என்ன செய்யும், என்னோடு கூட இருக்கட்டையா. பக்தனாகிய தாவீது சொல்லும் போது 51 சங்கீதத்தில் இவ்விதமாய் சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை என்ன செய்யாதிரும், தள்ளாமலும் என்று சொல்கிறான். அப்படியானால் தேவ சமூகம் எவ்வளவு இன்பமானது, தேவ சமூகம் எவ்வளவு அருமையானது, தேவ சமூகம் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. மோசே சொல்கிறார், ஆண்டவரே நீர் எங்களோடு வருவதால்தான் நானும் உம்முடைய ஜனங்களும் உம்முடைய கண்களிலே கிருபை பெற்றவர்கள் என்று என்ன செய்யப்படும், அறியப்படும். ஆண்டவரே தொடர்ச்சியாய் அவன் சொல்லும் போது சொல்கிறான் இந்த வசனத்தில், இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்கள் விசேஷித்தவள் என்று விளங்கும். நான் விசேஷித்தவள் என்று விளங்குவதற்கு முதல் காரியம் எது என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட வருவது. இன்னும் சொல்ல போனால் நாம் கர்த்தரோடு கூட செல்வது. வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான மனுஷன் ஏனோக்கை குறித்து, வசனம் விவிதமாய் சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செய்தான், சஞ்சரித்து கொண்டு வந்தான். அவனுக்கு மனைவி இருந்தார்கள், பிள்ளைகள் உண்டு. வசனம் சொல்கிறது 300 அவன் என்ன செய்தானாம், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் என்று வாசனத்தில் வாசிக்கிறோம். என்றால் தேவன் அவனை என்ன செய்தார், எடுத்துக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையில தேவனோடு நாம் நடக்கிறோமா? உன பிரசன்னத்தின் கீழே என்னை வைத்துக் கொள்ளாண்டவரே, உன பிரசன்னம் மாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடாது ஐயா, உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு தேவை என்று நம்மில் எத்தனை பேர் விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஐயா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாக தேவ பிரசன்னம் பகலிலே மேகமாய் காணப்பட்டது, இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் அது வெளிப்படுகிறதாய் காணப்பட்டது. வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், பகலிலே மேகஸ்தம்பம் அவர்களுக்கு காணப்பட்டது, இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு வழி நடக்க கூடும்படிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்திற்கு முதல் இடம் கொடுப்போம். மனுஷருடைய பிரசன்னத்தை பார்க்கிலும் தேவ பிரசன்னம் மிக மிக
அவசியமானது என்று சொல்வேன். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய பிரசன்னம் மட்டுமல்ல, இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:26 வசனத்தை வாசிப்போம். நாம் எதற்காக விசேஷித்தவர்கள்? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். ஐயா, நீங்க நான் விசேஷித்தவன் என்பது எதினாலே விளங்கப்படுகிறது? முதலாவது தேவ பிரசன்னம் அல்லது தேவன் நம்மோடு கூட வருவதினாலே. இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, தங்கள் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன செய்கிறார்? பிழைப்பூட்டுகிறார். அடுத்த வார்த்தை தான் சொல்கிறது, அவைகளை பார்க்கிலும். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறோம், நான் ஆகாயத்து பட்சியை பார்க்கிறோம், காகங்களை பார்க்கிறோம். எப்படிப்பட்டவன்? விசேஷித்தவனாய் காணப்படுகிறேன். நல்ல கவனிப்போ. அவைகள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது தெரியுமா? கர்த்தர் கட்டளையிட அவைகள் உண்டாயிற்று. சொன்ன உடனே ஆகாயத்து பட்சிகள் திரளாய் அங்க ஜெனிப்பிக்கப்பட்டது. ஆனால் மனுஷனையோ கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உண்டாக்கி தமது சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதி விசேஷித்தவனாய் கர்த்தர் வைத்தார். அது எப்படி வைத்தார்? தமது சாயலின்படியேயும் தமது ரூபத்தின்படியேயும் உண்டாக்கின மனுஷன். அவைகளை பார்க்கிலும் எப்படிப்பட்டவன்? விசேஷித்தவன் என்று கர்த்தர் சொல்கிறார். எதிலே? நான் அங்கே சொன்னேன், கர்த்தர் கூட வருவதினாலே கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது என்று சொல்லி. இங்கே நான் சொல்ல வேண்டுமானால், கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பதினாலே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் தேவையை சந்தித்தார். ஐயா, எனக்கு எல்லா நன்மையும் கொடுத்தார் என்று சொல்கிறவர்கள் கரங்களை விருத்து அல்லையே சொல்லுவோமா? ஒரு நன்மை எனக்கு குறைவுபடவே இல்லை. கர்த்தர் எல்லா நன்மையும் எனக்கு என்ன செய்கிறார்? கொடுத்து கொண்டு வருகிறார். கர்த்தர் எவ்வளவு விசேஷித்தவர் தெரியுமா? கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தர் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய தேவைகளை குறித்து நாம் கர்த்தரிடத்தில் கேட்பதற்கு முன்னே அவர் அறிந்து நமக்கு கொடுக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நாம் நினைக்கிறோம், இத்தனை தேவைகள் இருக்கிறதே, கர்த்தரால் இது கூடுமோ என்று சொல்லி. கர்த்தர் மோசேயை பார்த்து கேட்டாரே, மோசேயே என் கைகள் குறியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ ஏன் அவிசுவாசப்படுகிறாய்? என் கை குறியினது அல்லவே? அல்ல, கர்த்தர் அப்படியே செய்கிறவராய் காணப்பட்டார். அருமையானவர்களே, வனாந்திரத்திலே காணப்பட்ட ஜனம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தார்கள். 3 நாளாய் வார்த்தைகளை கேட்டு அவளை அனுப்பிவிட அவர்களுக்கு அவருக்கு எப்படி இல்லை, மனதில்லை. பட்டினியா அனுப்பிவிட மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்று அறிந்த கர்த்தர் அவர்களுக்கு ஆதாரம் கொடுக்கும்படிக்கு கேட்டார். சீசர்கள் வனாந்தரமான இடம் சூழ்நிலையைத்தான் சொன்னார்கள். வனாந்தரமான இடம், 200 பணத்துக்கு கொண்டாலும் எல்லாரையும் திருப்தியாக்க முடியாதே என்று சொன்னார். நீங்கள் தான் இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் உறுதியாய் சொன்ன போது, அங்கே ஒரு சிறு பையனுடைய
ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் 5000 பேர் புருஷர் போஷிக்கவும் ஸ்திரீகள் போஷிக்கப்படவும் மீதியானது 12 கூடை நிறைய எடுக்கவும் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, உன் எல்லாருடைய தேவைகளையும் என்ன செய்கிறவர், சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிற வேளையில லாபான் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படிக்கு கடந்து போகிறவனாய் காணப்படுகிறார். ரெபேக்கால் தண்ணீர் எல்லாம் ஒன்று கொடுத்தால் நீ யாருடையவள் என்று கேட்டு அவளுக்கு கைகளுக்கு கடகத்தையும் கொடுத்து விட்டான். இப்பொழுது அவளுக்கு பின்னே போகிறார். அப்பொழுது ரெபேக்கால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவ்விதமாய் அவள் சொல்லுகிறத நான் கர்த்தருடைய வசனத்திலே இருந்து வாசிக்க முடியும். 24 ஆதியாகமத்தின் புஸ்தகம் வசனத்தில் நான் வாசிப்போமா? வசனத்தை வாசிப்போம். எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது. ராத்தங்க என்ன உண்டு? எல்லாம் இருக்கிறது. எலியேசரே, நீர் யோசித்துக் கொண்டிருக்கிறீரே, கர்த்தரின் வீட்டில் உங்களுடைய எல்லா தேவையும் சந்திப்பதற்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். தங்களுக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் கொடுக்கத்தக்கதாக தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை என்ன செய்கிறவர், கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அருமையானே, நாம் மட்டுமல்ல மற்றவர்களும் கர்த்தர் கொடுத்த நன்மையை அனுபவிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் நல்லவர். 3வது காரியம், விசேஷித்தவளா இருக்கிறபடினாலே நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8 22-23 வசனங்களை வாசிப்போம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கு உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். நான் சொன்னேன், நான் விசேஷித்தவர்கள் எதினால் என்றால் தேவ சமூக நம்மோடு இருப்பதினால் என்று. நான் விசேஷித்தவர்கள் ஆகாயத்து பட்சிகளை பார்க்கணும் என்று சொன்னேன் எதினால் என்றால் தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பதினாலே. இந்த 3வது காரியம், நான் விசேஷித்தவர்கள் எதினால் தெரியுமா? தேவன் நம்மை பாதுகாப்பதினாலே. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோமா? தேவன் நம்மை பாதுகாக்கிறபடியினாலே நாம் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். ஐயா, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நானும் அம்மாவும் தம்பியும் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனோம். எங்கே சொல்ல மாட்டேன். விசிட்டிங் போய் உட்கார்ந்து கொண்டு வந்தோம். நான், எனக்கு ஒரு சேர் போட்டாங்க, மற்ற ரெண்டு சேர் இந்த பக்கம் போட்டாங்க, அம்மாவும் தம்பி ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. அங்கே காற்று வராது, இங்கே உட்காந்திங்கன்னா காற்று வரும். நான் காற்றுக்காக இந்த பக்கம் வந்தேன். வந்து 2 கூட ஆகலைங்க, சேர் படப்படன்னு ஒடிஞ்சிருச்சு. ஒடிஞ்சது தான் தெரியும். வீட்டாரெல்லாம் கபா 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 கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு நொறுங்கி போச்சு. நல்ல சேர், புது சேர் தான். ஏன்னா எனக்கும் தெரியல எல்லாம். ஆனால் ஒன்று, என் கால் கட்டில் கடியில் போயிருச்சு. அங்கே வச்சிருந்த கட்டில் கடியில் என்னால் எந்திரிக்கவும் முடியல. எல்லாரும் சேர்ந்து தூக்கி பார்க்குறாங்க, என்னை தூங்க முடியல. ஆனால் ஒன்று, ஒரு சேதமும் எனக்கு ஏற்படவில்லை. ஹல்லேலூயா.
ஒரு சிறு சேதம் கூட எனக்கு வரல. அந்த உடஞ்ச பிளாஸ்டிக் என்னுடைய வயிற்றிலோ அல்லது வேறு எந்த பகுதியிலேயோ குத்தி இருக்க கூடுமானால் எவ்வளவு விபரீதமாக இருந்திருக்கும். ஒரு சேதமின்றி கத்தர் என்ன செய்தார்? காத்து கொண்டார். இந்த காலையிலேயே சொல்லுகிறேன், நான் கத்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள் ஐயா. நான் ஒரு போதகரும் இன்னும் ரெண்டு போதகரோடு சேர்ந்து சேலத்திலிருந்து பிரயாணப்பட்டு நாங்கள் எப்பொழுது வருகிற வழியை வராதபடிக்கு ஒரு போதகர் சொன்னார், இந்த வழியில் போனால் ரொம்ப பக்கம்னு சொல்லி சொன்னார். நாங்களும் அதை நம்பி வந்தோம். வண்டியை ஓட்டி கொண்டு வந்த பாஸ்டர் ரொம்ப வேகம்தான், விவேகமானவரும் கூட. ஆனால் திடீரென்று ஒரு பெண் ஒரு மோட்டர் சைக்கிளில் வந்து உள்ளே குறுக்கே பூந்தால் அவ்வளோதான் தெரியும், இயேசுவேன ஒரு சத்தம். அந்த பெண் அடிபட்டு போய் தெரித்து ஒரு லாரியில் போய் மோதினார். நான் நினச்சி இன்றைக்கி அவ்வளோதான் ஆண்டவரே, இனி ஊழியமும் சரி எல்லாம் சரி, இனி போய் கம்பி அண்ண வேண்டியதுதான் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஏன்னா அந்த பெண் போய் அடிபட்ட இடம் லாரியினுடைய பாடியில் ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. நான் வாகனத்தை விட்டு இறங்கினேன், போய் சகோதரியே என்று சொன்னேன். அப்படின்னுச்சு. அப்போ தான் உயிர் எனக்கு வந்தது. ஏன்னா சரியாக அடிபட்ட இடம் இந்த இடம், மண்டை உடஞ்சிருச்சு. தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு செய்தேன். அந்த பட்டணத்தார் ஒன்றும் எங்களுக்கு யாதொரு மற்ற இடமா இருந்தால் என்னமும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அநேகர் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, மற்றொரு இடத்துல சொன்னாங்க, இவங்க சரியாக தாங்க வந்தாங்க, இந்த பொண்ணு தான் ராங் சைட்லேருந்து உள்ளே பூந்துட்டான். அவங்க புருஷன் வந்தார் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த பிறகு, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, நீங்கள் போங்க சார், எனக்கு தெரியும் இவ பொல்லாத மோசக்காரி, இவளை வண்டி எடுக்கவே வேண்டான்னு சொன்னேன், வண்டி எடுத்தால இவ செத்து இருக்கணுங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம், வண்டி எடுத்து நாங்கள் வந்தே வந்துட்டோம். ஒரு 1000 ரூபா எங்களுக்கு ஒரு தண்டம், அதையும் கொடுத்துட்டு பெசாம வந்துட்டு. ஏன் சொல்லுகிறேன், தேவன் நம்மை கண்மணியை போல் என்ன செய்கிறவர்? வண்டியில் நம்ம வண்டியில் தான் அடிபட்டாள், ஆனால் அவளுக்கு என்ன செய்யவில்லை, ஒரு சேதமும், அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. ஆனால் ஜீவனை என்ன செய்தார்? கத்தர் தப்பு வைக்க பண்ணினாரே, இல்லாட்டி பேப்பரில் போட்டு கிழிச்சிருப்பான். போதவர்கள் வந்த வண்டி பெண்ணை இடித்து காலின்று. நம்முடைய ஜீவிதத்தில் தேவன் கருத்துள்ளவராய் காணப்படுகிறார். அப்பா கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். ஆயினா தேவன் மூன்றாவது நமக்கு தருகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பாதுகாப்பு. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்களாக இருக்கிறபடினாலே தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது காரியம், நாம் தேவனின் தேவனால் விசேஷமானவர்கள், காரணம் கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். மூன்றாவது, நாம் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள் ஆகினால் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? பாதுகாப்பை அருளுகிறார். இந்த காலையில விசேஷமானவர்களை குறித்து உங்களோடு ஒன்று ரெண்டு பேரை நான் சுட்டி காட்டும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:6 26வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவருடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. கர்த்தருடைய ஜனமே, தான் மரணம் அடைவதற்கு முன்பு தன் பிள்ளைகள் எல்லாரையும் அவன் வரவழைத்து அவர்களை என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறவனாய் காணப்படுகிறான்.
வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்நிய தேசத்தில் எகிப்து தேசத்தில் காணப்பட்டவன் தன்னுடைய குமாரனாகி யோசேப்பை முகமுகமாய் காணும் சாக்கியத்தை கர்த்தரன் வாழ்க்கையிலே கொடுத்தார், கண்டான். இப்பொழுது மரணமடையும் நாட்கள் வந்தது. ஒவ்வொருவரையாய் அழைத்து கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து அவர்களோடு கூட சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தை பாருங்க, ஆதியாகமம் 49 அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பே. யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். பாருங்கள், கடைசி காலத்திலே சம்பவிக்க போகிறதை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். யாக்கோபு ஒவ்வொருவரையும் அழைத்து ஒவ்வொருவருக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறவனாய் காணப்படுகிறார். இப்பொழுது யோசேப்பை அழைத்தான், யோசேப்புக்கு ஆசீர்வாதம் கூறினான். நீங்க 22 வசனத்திலிருந்து வாசிக்கும் போதே நிறைய ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க முடியும். நான் அதற்குள்ள போக விரும்பவில்லை, இப்போ நேரம் இல்லை. அதனால் 26 வசனத்தை மறுபடியும் மட்டும் நான் மறுபடியும் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நல்லா கவனிங்க. யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் என் பிதாக்களுக்கு மேற்பட்டதா இருக்கும். என் பிதாவாகிய ஆபிரகாமும் சரி, என் தகப்பனாய் ஈசாக்கும் சரி, அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்ய போகிறாய், பெற்றுக்கொள்ள போகிறாய். அது மேற்பட்டதா இருக்கோ என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். அடுத்து சொல்லும் போது சொல்கிறான், நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும். அடுத்தது தன் சகோதரர் விசேஷித்தவருடைய உச்சம் தலையின் மேலும் என செய்வதாக. ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? சகோதரில் விசேஷித்தவனுக்குத்தான் வரும். அருமையானே, 12 பிள்ளைகளையும் யாக்கோபு பெற்றிருந்தாலும் அதில் விசேஷித்தவன் யார் என்றால் யோசேப்பு மட்டும்தான். ஏனென்றால் அவன் அதிகமாய் நேசித்த ராகேலுக்கு அவன் பிறந்தவன். அவளை திருமணம் செய்வதற்காய் 14 வருஷங்கள் வேலை செய்தவன், ஊழியர் செய்தவன். அவளை அதிகமாய் நேசித்தான். அவள் பெற்ற குமாரனாகிய யோசேப்பை அதிகமாய் என்ன செய்தான், நேசித்தான். ஆகையினாலே அவளை பல வர்ண அங்கிகளை தைத்து அவனுக்கு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். யோசேப்பு மரித்து போனான் என்று சகோதரர் வந்து சொன்ன போது அவன் புலம்பின புலம்பல் அவ்வளவு கடுமையாய் காணப்பட்டது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, யாக்கோபுக்கு விசேஷிதமானவன் யார் என்று சொன்னால் யோசேப்பு. அதை சொல்லுகிறான் இங்கே வசனத்தில், யோசேப்புடைய சிரசின் மேலும் அவன் சகோதரர் விசேஷித்தவுடைய உச்சந்தலையின் மேலும் வந்து என்ன செய்வதாக, இறங்குவதாக. எது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் வந்து என்ன செய்யும், தங்கும். யோசேப்பு ஒரு நீதிமான். கர்த்தருடைய வசனத்தில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்,
43 30 வசனத்தை வாசிப்போம். 43:30 யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரருக்காக பொங்கினபடியினால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் பாருங்கள், சகோதரரை அவன் அதிகமாய் நேசித்தவன். இந்த காலை வழியில உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க 37 நீங்க போவீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல அவன் சகோதரர் எல்லாரும் அவனை என்ன செய்தார்கள், பகைத்தார்கள், அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவனை குழியிலே போட்டார்கள், அவன் வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டார்கள், அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றும் போட்டார்கள். ஆனால் 13 கழித்து தனக்கு துரோகம் செய்த சகோதரரை அவன் பார்த்த போதோ கர்த்தருடைய வேதம் சொல்கிறது அவன் இருதயம் என்ன செய்தது, பொங்கிற்று. ஐயா, இந்த யோசேப்பு அதிகாரத்தில் இருக்கிறான், இவனுடைய உத்தரவில்லாமல் ஒருவனும் தன் நாவையாவது தன் காலையாவது என்ன செய்யக்கூடாது, அசைக்கக்கூடாது. அவ்வளவு வல்லமை படைத்தவன், எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரம் பெற்றவனாய் காணப்பட்டவன், நினைத்திருந்தால் தன்னை பகைத்தார்களே, குழியிலே போட்டார்களே, வஸ்திரத்தை உரிந்து கொண்டு வஸ்திரம் இல்லாதவனாய் விற்று போட்டார்களே, இவர்களை சிறையிலே அடைப்போம் என்று அடைத்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய இருதயம் அப்படிப்பட்டதாய் காணப்படவில்லை. 13 கழித்து அவன் கண்டாலும் அவன் அவர்களுக்காக என்ன செய்தான், அழுகிறவனாய் காணப்பட்டான். இந்த காலவெளியிலே நம்முடைய ஜீவிதத்திலே நாம் விசேஷவர்களாய் மாற வேண்டுமானால் நம்மை பகைத்தவர்களுக்காக நாம் கண்ணீர் சிந்துகிறோமா? நம்மை கேவலமாய் பேசினவர்கள், நம்மை அநியாயமாய் குற்றம் சாட்டினவர்கள், நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அவர்களுக்காய் கண்ணீர் சிந்தும் அனுபவம் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தபடியினால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது அவன் சகோதரர் எல்லாரிலும் அவன் எப்படிப்பட்டவன், விசேஷித்தவன். இரண்டாவது காரியம் சொல்கிறது 45 4-8 வரைக்கும் வாசிப்போ. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்தார், அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் அழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்திருக்கிறார், அனுப்பினார். நல்ல கவனியா, அவன் அழுதான் என்று உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை விசேஷமானது என்ன தெரியுமா, நீங்களும் உங்கள் வம்சமும் ஒழிந்து போகாது இருக்கும்படிக்குத்தான் என்னை கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்ன செய்தார், அனுப்பினார். ஐயா, கர்த்தருடைய திட்டம் அது, தேவனுடைய அநாதி தீர்மானம் அது. அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை கொண்டு என்னை பகைக்க வைத்தார்கள், உங்களை கொண்டு என்னை நிராகரிக்க பண்ணினார். இது கர்த்தரால் ஆயிற்று, இது உங்களால் உண்டானது அல்லையா? கர்த்தரே இதை செய்தார். இதற்கு முழு காரணமும் யார் என்று சொன்னால் கர்த்தர் மாத்திரமே. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆதரிப்பதற்காய், நம்முடைய வம்சத்தை அழிந்து போகாமல் இருப்பதற்காக ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டி இருந்தாரே, அந்த திட்டம் தான் என்ன செய்தது,
இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியமும் தேவ சித்தத்தின்படிதான் நடக்கிறது. எத்தனை பேர் சொல்லுகிறோம் நம்மிலே, தேவ சித்தத்தின்படிதான் என் வாழ்க்கையில சகலமும் நடக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் நம்மிலே சொல்லக்கூடும். ஒருவேளை தேவ சித்தத்தை நம்ம அறியாதவர்களாக இருக்கிறார், ஆனால் ஏற்ற காலத்திலே தேவனதையில செய்கிறவர் விளங்கப்படுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உள்ளே உன் வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்னதென்று நீ அறியாமல் திகைக்கலாம். எங்கும் இருளாய் தோன்றலாம், எங்கும் பிரச்சனைகளாய் காணப்படலாம், எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமற்று எதிர்ப்பாய் காணப்படலாம். ஆனால் ஒன்று நன்றாக அறிந்து கொள்வோம், தேவ திட்டம் இல்லாதபடிக்கு ஒன்றும் என் வாழ்க்கையில் என்ன செய்வதில்லை, நடப்பதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, நீ நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவ திட்டம் தான் இவைகளை உனக்கு செய்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நீ ஒருவேளை மரணையின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கலாம், காதலாய் உன் வாழ்க்கை காணப்படலாம், பிரச்சனை அதிகமாய் தோன்றலாம், ஆனாலும் கர்த்தர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் உன்னை விசேஷித்தவனாய் மேற்பட்டவனாய் நிறுத்தும்படிக்குத்தான் கர்த்தருடன் இவ்வழியாய் உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அநேகர் நாம் நினைக்கிறோம், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள், எனக்கு நான் நீதிமானாய்த்தான் காணப்படுகிறேனே, நான் செம்மையாய்த்தான் நடக்கிறேனே, நான் கர்த்தருக்கு முன்பதாய் மிகவும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேனே, ஏன் ஏன் என்று ஒரு கேள்வி வரலாம். ஐயா, வெகு தூர காலத்து திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை நீங்களும் நானும் அறிய நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் முன்குறித்தவர் நம்மை சரியாய்த்தான் நடத்துவார் என்பதை மறந்து போக வேண்டாம். பிலிப்பி பட்டணத்திலே வழக்கமாய் ஜெபிக்கிற இடத்திற்கு போய் ஆற்றங்கரையிலே ஜெபித்தார்கள். பவுலுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே சிறைச்சாலையில தள்ளப்படுவோம் என்று சொல்லி வருகிற வழியிலே குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண், இதோ தேவனுடைய மனுஷர், ரட்சிப்பின் உன்னதமான தேவனுடைய மனுஷர், ரட்சிப்பின் மார்க்கத்தை நமக்கு தெரிவிக்கும்படிக்கு வந்திருக்கிறவள் என்று அவள் சத்தமிட்டு சொன்னார். பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அவளுக்குள்ள இந்த ஆவியை விரட்டி போட்டார், அது போயிட்டு. உடனே அவளை வைத்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்கள் பிராது செய்து இப்பொழுது பவுலையும் சீலாவையும் சிறையிலே அடைத்து விட்டார்கள். நல்ல கவனிங்கய்யா, நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சீலா யார் தெரியுமா? வசனம் சொல்கிறது, சற்று கவனியுங்கள், 15 அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15 இன்னைக்கு பரிசு எழுத போறவங்களுக்கு ஒரு காரியம், 15:32 வாசிப்போ. யூதா சீலா என்பவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினால், நல்ல கவனிங்க, பவுல் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவனோடு கூட இருந்தது யாரு? சீலா. இப்ப பிலிப்பி பட்டணத்துல யார் இருக்கிறது பவுலோடு கூட? சீலா தான் இருக்கிறார். சீலா யார்? அநேகர் பிரசங்கம் பண்றாங்க சீலா பொம்பளை, ஆம்பளை சகோதரர் வசனமா சொல்லுகிறது. சரியா வசனத்தை ஆராய்ந்து பார்க்காம சும்மா எதையோ ஒன்று சொல்லிடுறது. ஏன்னா நம்மளை தான், நம்ம ஊரில் தான் நிறைய ஷீலா இருக்காங்களே, சீலாவும் இருக்குது ஷீலாவும் இருக்குது. வசனத்தில் சொல்லுகிறார் சீலா யார்? தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோம்ல. பவுலே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயும் நானும் கம்பி என்ன போகிறோம், என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க. நடக்கிறதான சொல்றேன், நடந்ததுதான் சொல்றேன் நான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ நானும் தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்டு சிறையின் கம்பிகளை என்ன போகிறோம். யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும்? தீர்க்கதரிசியாகி சீலாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வெளிப்படுத்தல் இல்லை, ஏ கர்த்தருடைய தீர்மானம் அது. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய
திட்டமாயிருந்தது நடைபெற வேண்டும். நடந்தது. இதனாலே நடந்த காரியம் என்ன? அன்றைக்கு சிறைச்சாலைக்காரனும் சிறையிலே காணப்பட்ட எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை கண்டார்கள். சிறைச்சாலை தலைவன் குடும்பமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானசாலம் பெறுகிறவனாய் காணப்படுகிறான். தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் சில நேரங்களிலே நம்மை பலவிதமான உபத்திரவின் வழியாய் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஐயா, முதல்லயே நாங்கள் சொல்லியிருந்தோம்னா எங்கேயோ தப்பிச்சு போயிருப்போமே. கர்த்தர் என்ன செய்யல, சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? பிழிப்பு பட்டணத்தை விட்டே போயிருப்பாங்க எப்போ. ஆனால் கர்த்தர் அதை வெளிப்படுத்தவில்லை. ஒரு சில நேரத்தில் என்கிட்ட வந்து சிலர் கேட்குறாங்க, பாஸ்டர் ஏன் உங்க மூலமா கர்த்தர் நீங்க ஜெபம் பண்றீங்களா எனக்காக, ஏன் கர்த்தர் உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லலையே. சொல்லாத ஒண்ணு நான் எப்படி போய் சொல்றது? உங்களை குறித்து கர்த்தர் எதாகிலும் சொல்லக்கூடுமானா நான் சொல்வேன். சொல்லாத பட்சத்தில் நான் எதை போய் சொல்ல? தேவ வசனத்தை அல்லாது பிடிக்க வேறு ஒன்றையும் சொல்ல முடியாது. இந்த காலை வழியில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் வசனத்தில் வாசித்தோம், அவன் இறுதியும் பொங்கினது மட்டுமல்ல, தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காகத்தான் தேவன் என்னை இதன் வழியாக என்ன செய்தார், நடத்தினார் என்று தேவ திட்டத்தை முன்வைத்து கர்த்தரை கனப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியம், யோசேப்புடைய வாழ்க்கையில 50:20 வசனத்தை வாசிப்போ. நீங்கள் இதற்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காப்பதற்காக அதை நன்மையாக என்ன செய்தார்? ஐயா, என் வாழ்க்கையில எல்லாம் என்னதான் நடக்குது? நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குது. எத்தனை பேர் சொல்லுவோம்? சொல்றதுக்கு ஆளே இல்லை பாருங்க. வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நன்மைக்காகத்தான். நம்மளை பாட்டு பாட சொன்னா இப்ப பாடிடுவோம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி துதிப்பே இன்றைக்கே, பாடிடுவோம். ஆனா அந்த வாழ்க்கை வழியாய் நடப்பதுதான் எப்படிப்பட்டது? கடினமாய் காண்பது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற எதுவும் அது நன்மைக்காகத்தான். தேவன் ஒரு நாள் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்லவே அல்லையா. யோசேப்பு சொல்கிறார், நீங்க எனக்கு தீமை செய்யலையா, கர்த்தர் என்னை இவ்வளையா என்ன செய்தார், அது எனக்கு நன்மையா இருக்கிறது, கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார், உங்களுடைய தீமை எனக்கு நன்மையா இருக்கிறது. இந்த காலை வேளையில் அருமையான தேவச்சனமே, ஆகினால் தான் யோசேப்பு தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் விசேஷித்தவனாய் காணப்படுகிறார். அடுத்த ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறேன், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15:22 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது, அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யாரென்றால் சகோதரரில் விசேஷித்தவனாகிய பருசபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். அப்போஸ்தல சங்கம் கூடியிருக்கிறது. அந்தியோகியாவுக்கு இவர்களை அனுப்ப வேண்டும் என்று, பவுலை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அவனோடு கூட நிருபத்தை கொடுத்து அனுப்புவதற்கு 2 பேரை தெரிந்து கொண்டார்கள். யார் அவர்கள்? பரியேசு என்று பேர் கொண்ட யூதாவும் பர்சபா என்று பேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. அவங்க 2 பேரும் என்னவா இருந்தார்கள்? தீர்க்கதரிசிகளா இருந்தார்கள். நல்ல கவனிங்க, ஏன் அவர்கள் விசேஷித்தவர்கள் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம் 32 வசனம்.
யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோட அப்போஸ்தலத்திற்கு அனுப்பிவிடப்பட்டவர்கள். அவரிடத்துல ரெண்டு காரியம் காணப்படுகிறது. யாரிடத்துல? சீலாவும் யூதாவிடத்துல. அவர் ரெண்டு பேரும் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அங்க வசனத்துல வாசித்தோம், அநேக வார்த்தைகளாலே சகோதரருக்கு என்ன செய்தார்கள்? புத்தி சொன்னார்கள். தீர்க்கதரிசி என்பவன் புத்தி சொல்லுகிறவன். நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசன உரைக்கிறன்னு சொல்றாங்களே, யாருக்காவது புத்தி சொல்றாங்களா? இல்லவே இல்லை. அவங்களுக்கு புத்தி இருந்தால் தான் புத்தி சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க, வசனத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறதுல எதையோன்னு சொல்லி போட்டு கடைசியில் வம்பு நாலு பேருன்னு மாட்டிக்கிறது. நல்லாய் கவனிக்கணும். தீர்க்கதரிசி என்பவன் முதலாவது ஜனத்திற்கு என்ன செய்கிறவன்? புத்தி சொல்லுகிறவனாய் காணப்பட வேண்டும். ரெண்டாவது, அவர்களை கர்த்தருக்குள்ளாய் என்ன செய்கிறவன்? திடப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெளி தெளிவாய் சொல்றேன். வசனத்தை வாசிப்போமா? 14:22 வசனத்தை வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது வேண்டும் என்று சொன்னார். இப்ப இந்த நான் சொன்ன ரெண்டு காரியமும் உங்ககிட்ட இருக்கா? சீஷருடைய மனதை என்ன செய்தாங்க? திடப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க. அப்ப திடப்படுத்துதல் எதற்கு? மற்ற சபைகளை திடப்படுத்த அதை நினைச்சுக்காதீங்க, இந்த திடப்படுத்தல் வேற. திடப்படுத்துதல் என்றால் அவருடைய இருதயத்தை உறுதிப்படுத்துவது. நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், நீங்க குழம்பாம இருக்கிறது தான் இதை சொல்றேன். வாசிப்போம். 13:9 வாசியுங்கள். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அழைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. கிருபையின் வசனத்தை கொண்டு ஒவ்வொருடைய இருதயங்களும் என்ன செய்தார்கள்? சிறப்படுத்தினார்கள், திடப்படுத்தினார்கள். வசனம் இப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது? நாம் அநேக உபத்திரவின் வழியாய்த்தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். உபத்திரவம் இல்லாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அதை உறுதியாய் சொல்லுகளாய் காணப்பட்டார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? புத்தி சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார். சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்கள் புத்தி சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். சீஷர் என்று வருகிறதே 12 சீஷர் அல்ல. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்தியோகியாவிலே முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கிட்டு. அப்ப யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சீஷர்களாக இருக்கிறார். அவர்களைத்தான் இவர்கள் போய் என்ன செய்தார்கள்? திடப்படுத்தினார்கள், தைரியப்படுத்தினார்கள், புத்தி சொல்லுகளாய் காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, ஆகினாலே இவர்கள் ரெண்டு பேரும் கர்த்தருடைய பார்வையிலும் மனுஷர் பார்வையிலும் எப்படி இருந்தார்கள்? விசேஷித்தவர்களாய் காணப்பட்டார். நீ அடுத்த ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16:18 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரம். அப்பொழுது அந்த வேலைக்காரன் சாதாரணமானவன் அல்ல. அவன் எப்படிப்பட்டவன்?
விசேஷமானவனையா அவன் சொல்லுகிறார். அவனை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி பெத்லகேமின் ஊரானாகிய ஈசாயின் குமாரில் ஒருவனை என் கண்கள் கண்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன்? வாசிப்பதில் தேறினவன், காரிய சமர்த்தன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், சௌந்தரியம் உள்ளவன். அடுத்து சொல்கிறார், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார், கூடவே இருக்கிறார். ஐயா, இது எப்பொழுது கண்டான்? உனக்கு தெரியுமா விஷயம்? அவன் சிங்கத்தை கிழித்ததோ கரடியை கொண்டு ஓட்டதோ உனக்கு தெரியுமா? தெரியல, நமக்கு தெரியல, எழுதப்படவில்லை. ஆனால் அவனை குறித்து சொல்கிறான், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். சகோதரர்ல விசேஷித்தவன் யார் என்று சொன்னால், இந்த கால விளைவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள்தான் விசேஷித்தவர்கள். கையில உயர்த்து ஒரு அலையை சொல்ல மாட்டீங்களா? நான் நினைக்கிறேன், எங்களோட எங்கே கர்த்தர் இருக்கிறார், எங்களோட கர்த்தர் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு. நம்மளும் மனோபாவோடு சேர்ந்து அப்படிதான் புலம்புறவர்களாக தான் காணப்படுவோம். நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஐயா, எத்தனை பேர் ஆணித்தரமாய் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், என் சபையோடு கூட இருக்கிறார், எல்லா நேரத்திலும் என்னோடு கூட இருக்கிறவர். என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லையே. தாவீது விசேஷமானவன் என்பதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும்படியாய் நாம் பார்த்துக் கொள்வோம். சவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினதை அவன் என்ன செய்யாதிருந்தான், அறியாதிருந்தான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? யா, கர்த்தர் இல்லாதபடிக்கு இந்த உலகத்துல நான் ஒன்றையும் சாதிக்கவே முடியாது. நான் தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் என்ன நடக்கும் என்று மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தால் என்ன நடக்கும்? வசனம் சொல்கிறது, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை கர்த்தர் என்ன செய்வார்? ஃபர்ஸ்ட் திங், ப்ரொடெக்ஷன், கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும். அடுத்தது வசனத்தை வாசிங்க, இந்த தேசத்திற்கு உன்னை என்ன செய்வே, கர்த்தர் வழி நடத்துகிறவராய் காணப்படுவார். அடுத்தது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் கைவிட்டார் ஐயா என்ன, அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? என்னை கைவிட்டார் ஐயா, ஒண்ணுமே நடக்கிறது இல்லையா? நாம் அப்படி சொல்லவே முடியாது. கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லைங்க. நம்முடைய கரத்தை அவர் உறுதியாக என்ன செய்திருக்கிறார், பிடித்து கொண்டிருக்கிறார். கைவிடாத கர்த்தர் மோசே யோசுவாவோடு சொன்னார், இன்னும் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியனை தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஒன்று செய்யுங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதுமே இல்லை. இந்த காலையில்
இப்படிப்பட்ட கர்த்தரை நான் உடையவர்களாக இருக்கிறபடினால் இந்த உலகத்தில் நான் விசேஷமானவர். உன்னை விசேஷித்தவன் ஆகும்படிக்கு செய்கிறது எது? முதலாவது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும் காரியம், மூன்றாவது தேவனுடைய பாதுகாப்பு. அவைகள் தான் உன்னை விசேஷித்தவனாய் மாற்றி வைத்திருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்ப. இந்த காலை வழியில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விசேஷித்தவர்களாய் கர்த்தருடைய பார்வை பார்க்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஐயா, படித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டதாரிகள் இருக்கிறார்கள், ஞானவான்கள் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் காணப்படுகிறார்களே ஐயா. ஒண்ணுக்கு உதவாத என்ன தெரிந்து கொண்டாரே, பைத்தியம் போல இருக்கிற என்ன தெரிந்து கொண்டாரே, ரொம்ப பலவீனமாக இருக்கிற என்ன தெரிந்து கொண்டாரே, தரித்திரனா இருக்கிற ஒன்றுமில்லாத என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரே. ஏன் தெரியுமா? இருக்கிறவனை விசேஷப்படுத்துறது பெரிய காரியம் இல்லையா? இல்லாதவனை விசேஷப்படுத்துவதுதான் பெரிய காரியமா இருக்கிறது. ஒரு வாத்தியார் நல்ல படிக்கிற பையனை 100 மார்க் வாங்க செய்யறது பெரிய காரியம் இல்லை. ஒரு வாத்தியார் 0 மார்க் வாங்குற விட 100 மார்க் வாங்க செய்வதுதான் பெரிய காரியம் ஐயா. நீங்களும் நானும் 0 இருக்குதோ கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருகிறார். நம்ம 100% கொண்டு வந்து நிறுத்துவார் ஐயா. நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அவருடைய பார்வையில நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். கர்த்தரை பார்த்து ஒவ்வொரு நாளும் கேளுங்க. நான் இந்த 3 காரியத்தை மறுபடியுமாய் உங்களுக்கு அனித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். மோசேயுடைய ஜெபம், கர்த்தாவே நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவள் என்று எதிராலே விளங்கப்படும் என்று சொன்னால், நீர் எங்களோட வருவதனாலே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னோடு வாரும் ஐயா, நான் அந்த ஆட்டோ ஓட்ட போறேன் என்னோடு வாரும், நான் டாக்ஸியை ஓட்ட போறேன் என்னோடு வாரும், நான் என்னுடைய தொழிற்கூடத்தை இயக்க போகிறேன் என்னோடு கூட வாரும் ஐயா, நான் வியாபாரம் செய்ய போகிறேன் என்னோடு கூட வாரும், நான் அலுவலகத்துல பணிபுரிய போகிறேன், நான் நர்ஸா இருக்கிறேன் என்னோடு கூட வாரும், நான் வாத்தியாரா இருக்கேன் என்னோடு கூட வாரும் ஐயா, ஆண்டவரே நான் வீட்டுல வேலை செய்கிறேன் என்னோடு வருவீராக, உங்களோட பாதுகாப்பு எனக்கு தேவை ஆண்டவரே, நீர் என்னோடு வந்த ஒருவனும் என்னை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பீர், வராது பிரச்சனைகள் வராது, பாதுகாப்பு எனக்கு கிடைக்கும் ஆண்டவரே. இரண்டாவது காரியம், நாம் ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிறோம் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? அவர் நம்மை பிழைப்பூட்டுகிறவர். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சபை உன்னோடு வரும்போது கர்த்தருடைய உன்னை பிழைப்பூட்டுகிறதா இருக்கும், உன் தேவைகளை சந்திக்கும். என்ன இருந்தாலும் கர்த்தர் எல்லா தேவையும் உனக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். மூன்றாவது காரியம், கர்த்தருடைய பாதுகாப்பு. நீ மற்றவர்களை பார்க்கிலும் விசேஷமானவன் கர்த்தருடைய பார்வையிலே ஆகிறான். விளக்கி காக்கிறவன் ஐயா, டெங்கு காய்ச்சல் எல்லா இடத்துக்கும் வந்தது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ பாதுகாப்பு கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த சபையில ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் வரலையா? கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டாரே. ஏன்னு சொன்னா, நீங்களும் விசேஷமானவர்களாய் காணப்படுகிறோம். எவ்வளவு மேன்மை உள்ள கர்த்தர் நம்மை விசேஷித்தவனாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ இன்னைக்கு என்னோடு வரணும், ஆண்டவரே இன்னைக்கு முழுவதும் என்னோடு நீ நடக்க வேண்டும், நான் இருக்கிற இருக்க வேண்டும், பிரியமில்லாத ஒன்றை நான் செய்யாத பிடிக்கிற காத்துக்கொள்ளும். தீங்க என்னை துக்கப்படுத்தாத பிடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டவரே. வாதையின்
கூடாதையா, கொல்லப்படுக்க நேரிட கூடாது. தினந்தோறு காலை எழுந்து அறிக்கை செய்வோ, நீர் என்னோடு வாரும் ஆண்டவரே. என் சந்தர்கள் எவரெல்லாம் பெருகியிருக்கிறார்கள், நீர் எனக்காக அவர்களோடு கூட யுத்தம் செய்ய மாட்டவரே, அறிக்கை செய்வோம். என்னோடு தங்கியிரு ஆண்டவரே, என் குடும்பத்தில் தங்கியிரு, என் உள் வீட்டிலே வாசமாயிருப்பீராக. என் அப்பத்தையும் தண்ணீரையும் வருமானத்தையும் ஆசீர்வதிப்பீராக, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை பார்த்து சொல்லுவோமா, இந்த காலையில உங்களோட பிரசன்ன என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்ட ஆண்டவரே, உங்களோட சமூகம் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்ட ஆண்டவரே, உங்களோட சமூகம் சொல்லுங்கிறோம். ராக்கால பிரயாணமாயிருந்தாலும் நீர் என்னோடு கூட வரணப்பா. உடைய சமூகம் தான் எனக்கு தேவையா, உடைய பிரசனம் தான் எனக்கு தேவையாண்டவரே. நான் வீட்டுல வேலை செஞ்சாலும் சமையல் வேலை செஞ்சாலும் சரி, அது என்ன வேலை செஞ்சாலும் என்னோடு கூட நீர் இருக்கிற ஆண்டவரே. உடைய பிரசனம் கத்தாவே, உடைய சமூகம் தான் எனக்கு தேவை, உடைய சமூகத்தை வேண்டிய தள்ளு ஆண்டவரே. சீஷர்கள் வாஞ்சித்தார்கள், எங்களுடனே கூட தங்கிரும் ஐயா. காலையில கத்திர பாச்சலோ எங்களோடு தங்கிரும், அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிரதிகூலங்கள் நடந்திருக்கலாம், அது உங்களாலே ஜீரணிக்க முடியாத காரணமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நன்மையாய் முடியப்படுகிற கர்த்தர், நன்மையாய் முடியப்படுகிற கர்த்தர், சகலவற்றின் நன்மையாய் முடியப்படுகிற கர்த்தர். நம்முடைய பார்வை கொஞ்சம் தாயா, கர்த்தருடைய பார்வை வெகு தூரத்தில் இருக்கிறது. 14 வருஷங்களுக்கு பிறகு எப்படி வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்று அவருக்கு தெரியும். 430 வருஷங்கள் கழித்து உன் வாழ்க்கையில என்ன சம்பவிக்க வேண்டுமோ அது நிச்சயமாய் சம்பவிக்க அவர் செய்கிறவராயிருக்கிறார். அதனால கடைசியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தாவே நீ எங்களோடு இருப்பீரான், அது போது ஆண்டவரே. நான் இந்த உலகத்துல வேற ஒண்ணு கேட்கல, நீ எங்களோடு தங்கி தகப்பன் சொன்னார், மூத்த குமாரனை பார்த்து உள்ளே வா என்று சொன்னார். அன்பார மறுத்தான். தகப்பன் சொன்ன வார்த்தை தெரியுமா, மகனே என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. தகப்பனுக்குரியதெல்லாம் நமக்குரியது, கர்த்தருக்குரியதெல்லாம் நமக்குரியது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவரை பார்த்து சொல்லுவோம், நீர் எங்களோடு தங்கிரும், நான் உம்மோடு இருக்க எனக்கு உதவி செய்யும். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. கர்த்தாவே என்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார் என்று ஒரு கேள்வியோடு நாங்கள் இதனால் ஆரம்பித்தோம். எங்களை விசேஷித்தவன் ஆக்குவது நீர் இல்லாதபடிக்கு வேற ஒருவர் இல்லாண்டவரே. இந்த உலகத்துல விஞ்ஞானமோ அல்லது ஞானமோ
அல்லது ஐஸ்வர்யமோ அல்லது கத்தாவே உடல்ல காணப்படுற வலிமையோ எதுவும் எங்களை விசேஷித்தவனாய் மாற்ற முடியாது ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றி வைக்க முடியும். குப்பையில கிடக்கிற எங்களை ஆண்டவரே சிங்காசனத்துல உட்கார வைக்க உம்மால முடியாண்டவரே. நீ செய்திருக்கிறீர், அதை செய்ய வல்லவராய் காணப்படுகிறீர். மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே, இந்த காலவெளியிலே நீர் எங்களோடு தங்கி வீட்டை விட்டு நீங்க நீங்க வேண்டாம் ஆண்டவரே. எங்களை தொழில் கூடத்தில் எங்களோடு இருக்கும், நாங்க போற இடமெல்லாம் எங்களோடு வாரையா. உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. இந்த வாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உண்மை வாஞ்சித்து அழைக்கும் போதெல்லாம் நீ கூட செல்லும். இந்த வாரம் அவர்களுக்கு விசேஷித்த வாரமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நவம்பர் மாதம் இந்த வாரம் அவர்களுக்கு விசேஷித்த வாரமாய் மாறட்டும். நன்மை உண்டாகிற வருஷம் மாற மாதமாய், மேன்மை தங்கின மாதமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய கிருபை தம்முடைய மக்களோடு தங்கி இருக்கட்டும். ஒவ்வொரு பலப்படுத்த ஆசீர்வதியும் மறுபடியும் நோக்கி செபிக்கிறோம். நீர் எங்களோடு வாரும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நான் பாடல் பாடும்போது கத்திர